Hello friends வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேவையான நெழிச்சு என்ன இதை பற்றினா மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்தியோருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க பல்வேறு பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன இது வந்து ஒரு ஒரு டெம்பரரி ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பர்மெண்ட் வந்து பண்ண பண்ண மாட்டாங்க முழுக்க முழுக்க டெம்பரரி ஜாபாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு பதவியும் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து கேட்டுருக்காங்க அதுக்கான அந்த ப்ளேஸ் உங்களுக்கான போஸ்டிங் எங்கே இருக்க போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தமாக வந்து பதினெட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஆஃபீஸரில் சேலரியை பொறுத்தவரைக்கும் மந்த்லி உங்களுக்கு அறுபதாயரூபா சேலரிய வந்து ப்ரேட் பண்ணுவாங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து குவாலிட்டி மேனேஜர் வந்து கேட்டுக்காங்க ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அறுபதாயிரம் ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும் அல்லது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் ஒன் பை ஒன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து ஹெச்ஹெச்என் அர்பன் ஹெல்த் மேனேஜர் கேட்டிருக்காங்க ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐயாயிரரூபா சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கான கல்வி தேதியை பொறுத்திருக்கும் நீங்கள் வந்து எம்எஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் முடிச்சிருக்காங்க பாருங்கள் பிஎட்ரிக் முடிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்களையுமே அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரெஃபரெலாம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ தேவையில்ல இருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கடுத்து ஹெல்த் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டிருக்காங்க பத்தொன்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினால சேலரி வந்து ப்ரொவைட் பண்றாங்க இதுக்கு நீங்க டென்த் வந்து பாஸ் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் டுவெல்த்தில் வந்து பாட்னி ஜுவாலஜி குரூப் எடுத்திருக்காங்க பாருங்க அவங்க அப்ளை பண்ணலாம் அதுவும் இல்லாமல் டூ இயர்ஸ்க்கான மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்தி முன்னூத்தொன்பது சேல்ரியாக வந்து ப்ரீட் பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் டென்த் பாஸ் பண்ணால் போதுமானது அது மட்டும் இல்லாமல் டின்டல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே எல்லா பதலையுமே ஏஜ் மீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அட்டென்டர் வந்து கேட்டிருக்காங்க எல்ல மெச்சிக்கன் அட்டெண்டர் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் எயித் வந்து பாஸ் பண்ணால் போதுமானது அதுக்கு அடுத்து எம்எம்யூ அட்டெண்டர் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து டிரைவர் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டிரைவர் பதைக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது லைட் மோட்டர் வெக்கனில் ட்ரைவ் லைசென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு அடுத்து சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பதினெட்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க எயித் வந்து பாஸ் பண்ணால் போதுமானது அதுக்கு அடுத்து மென்டல் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் டென்த் பாஸ் பண்ணால் போதுமானது அதுக்கு அடுத்து ட்ரோமா ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பாருங்க நர்சிங்கு வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க டிப்ளமோ டிகிரி முடிச்ச நர்சிங் கேட்டிருக்காங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு அதுக்கடுத்து எம்எல்ஹெச்பி வந்து கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து ஆப்தல மெட்ரிக் கேட்டுருக்காங்க ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே டோட்டலாகவே பதிமூணு பதவி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதனால் எலிஜிபிள் இருக்கோ தாழமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மை வரைக்கும் ஈரோடு அஃபிஷியல் டிஸ்ட்ரிக் வெப்சைட் அப்டேட் பண்ணுவாங்க இன்னும் வந்து பார்த்தா வெப்சைட்டில் அப்டேட் வந்து பண்ணலாம் நாளைக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுவாங்க நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறேன் அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொரியர் அட்ரஸ் இதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தா கொரியர் மூலமாக வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சப்போர்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்காங்க ஜாத் சர்டிஃபிகேட் இருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் நீங்கள் வச்சு அனுப்புற மாதிரி இருக்கும் ஓகே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறா கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் கொரியர் மூலமாக வந்து அனுப்பி வச்சிருங்க இந்த வேலைக்கு இனி டிஸ்ட்ரிக் பீப்புள் அப்ளை பண்ணால் நாட் ஒன் ஈரோ ஸோ எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்க ஸோ நல்ல வேகன்சி நல்ல போஸ்டிங் கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த செக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நலவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்